கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய சீனியர் ஒருத்தர் பேசியிருந்த ஒரு அண்ணங்கிட்ட அவர்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது, காசையே கையில் தங்க மாட்டேங்குது, என்ன தான் பண்ணுறேனே தெரில அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரே ஒரு அர்த்தம் சொன்னார். சிம்பிள், ஒன்றும் இல்லை, உன் பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ஒன்றே ஒன்று தான், அது என்னென்னா நீ வேலையை போகாத, வேலையை விட்டுரு அப்படின்ட்டார். வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இவ்வளோ கஷ்டம் இருக்குது, வேலையை விட்டு சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், நீ வேலையை ஊட்டினா உன் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னாரு. அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிறது பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அவர் சொன்ன ரீசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முக்கியமான விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு காசு படம் வித் மீவிரா. ஏன் அவர் வேலை விட்டுரு அப்படின்னு சொன்னார்னா, முக்கியமான ஒரு விஷயம், அதாவது நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு என்னாகும்னா ஒரு சம்பளம் வரும். சம்பளம் வந்தோன்னு என்ன பண்ணுவோம்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை லீட் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். ஸோ நம்ம வேணும்னே நமக்கான கமிட்மெண்ட்டை வந்து உருவாக்கிப்போம். கமிட்மெண்ட் அப்படிங்கிற சென்ஸ் வந்து வேலைக்கு போனோன்னா இஎம்ஐ போட்டு ஒரு பைக் வாங்கலாம், அதுக்கப்புறம் இன்னும் நல்லா சம்பளம் வருதுன்னா ஒரு கார் வாங்கலாம், இல்லைனா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கமிட்மெண்ட் தான். ஸோ இப்படிப்பட்ட கமிட்மெண்ட்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல வேலை இருக்கும்பொழுது இந்த கமிட்மெண்ட் எல்லாமே சுற்றி சுற்றி உருவாகுது. அப்படி கமிட்மெண்ட் உருவாகும்பொழுது என்ன பண்ணுறோன்னா, தொடர்ந்து நம்ம இஎம்ஐ கட்டிகிட்டே இருக்கிறோம், அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே சிக்கிக்கிறோம், அதனால் புதுசாக எதையுமே யோசிக்க முடியாமல் போயிடுது. ஸோ கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், நெக்ஸ்ட்டு வந்து அந்த சைக்கிள்குள்ளே தான் இருக்கணும். கல்யாணம், அதுக்கப்புறம் குடும்பத்தை பார்த்துக்கணும், குழந்தை பிறக்குது, குழந்தைக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ரொட்டீன் லைஃப் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இதிலிருந்து வெளியே வர முடியாது, புதுசாக ஒன்று நீங்கள் பண்ண முடியாது. அண்ட் பண்ண முடியாதுங்கிறத தாண்டி நிறைய சம்பாதிக்கிறதும் கஷ்டமாயிடும். அதனால தான் சொல்கிறேன், வேலைக்கு போகிறத முதல் நிறுத்திடு அப்படின்னாரு. அப்போது வேலைக்கு போகிறத நிறுத்திட்டால் சோத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், வேலைக்கு போகிறத நிறுத்திட்டு வேறு என்ன விஷயங்கள் பண்ணலாம், எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், வேறு எதில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசி, உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொட்டி கிடக்கு, அது கிரியேட் ஆகும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நீ காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா உன்னுடைய மூளையை இன்வெஸ்ட் பண்ணி நீ சம்பாதிக்கிறதா இருக்கலாம். ஸோ எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நீ தனியாக ஐடியில் உட்காந்துருந்து நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணினா உன்னால் அதை வந்து பார்க்க முடியும். பட் ஒரு வேலைக்குள்ளே போய்கிட்டு ஒரு கமிட்மெண்ட்டில் இந்த இஎம்ஐ லைஃப்பில் இருந்துக்கிட்டு அதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் வேலைக்கு போகாமல் இரு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னார். இதை சொன்னது மட்டும் இல்லாமல் சில எக்ஸாம்பிள் சொன்னார், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பிஸ்னஸ் மேனாலும் எடுத்துப்பாரு, அவங்க யாருமே வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஒரே ஒரு வேலை என்னமா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதை டெவலப் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் இருந்திருக்குமே தவிர அவங்க எங்கேயுமே வேலை செய்ய மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய சக்ஸஸுக்கு காரணம். ஸோ நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். அதனால் ஒரு ஆண்டர்பிரெனராக இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நீங்கள் ஒரு பிராண்டாக இருக்கணும் அப்படின்னா வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொன்னார். அவர் அப்படி சொன்னாருங்கிறதுனால நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை குவிட் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துருங்கன்னு நான் சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கிடையவே கிடையாது. ஏன்னா அதை சொல்கிறதுக்கு எனக்கு முதல் அருகதே கிடையாது. ஏன்னா நானும் மாத சம்பளத்துக்கு ஒரு கம்பெனியில், ஐ மீன் காவேரியில் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால அதை என்னால் சொல்ல முடியாது. ஒருவேளை நான் வந்து அந்த மாதிரி வேலையை விட்டுட்டு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறி இருந்தேன் அப்படின்னா அட்வைஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை நான் பண்ண முடியாது. ஓகேவா, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அந்த முக்கியமான விஷயந்தான் நம்ம தமிழ்நாட்டில் கொட்டை எடுத்துல போட்டது, ஸ்மோக்கர்ஸ் ஹேவ் கிரேட் ஃபியூச்சர் இன் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்கூல்லேருந்தே எக்கனாமிக்ஸ் தெரியும். ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு சேவிங்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. உண்டியிலெல்லாம் காசு போட்டு சேர்த்து வைக்கிறதுலேருந்து, சஞ்சாய காசு சிறுசேமிப்பு திட்டத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நம்மளாம் ஸ்கூலில் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே சேவிங்ஸ் நான் என்னென்னு வந்து தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா அதுதான் கிடையாது. ஆனால் அப்போ சொல்லிக் கொடுத்த சேவிங்க்கும் இப்போ சொல்லிக் கொடுத்த சேவிங்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத தாண்டி அப்படியே உள்டாவாக இருக்குது. ஸ்கூல் டைமில் என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, வருமானம் வருது, அதாவது இன்கம் வருது. இன்கம்க்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், செலவு பண்ணுறோம், எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. அதாவது வருமானத்திலிருந்து எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம், கழிச்சிட்டோன்னா மீதி என்ன இருக்கோ அதை சேர்த்து வைக்கணும், அது சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அதை அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும், உல்ட்டாக தான் மாற்ற வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சேவிங்ஸ் பிளானுங்கிறது எப்படி இருக்கணும்னா, இன்கம் வருது, அதுக்கப்புறம் அதை நீங்கள் சேவிங் பண்ணுறீங்க, சேவிங்ஸ் பண்ணுறீங்க, அதாவது இன்கம்லேருந்து அந்த சேவிங்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன இருக்குதோ அதைத்தான் வந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சராக வச்சுக்கணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மந்த் எண்டில் கடன் வாங்காமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ திரும்ப திரும்ப நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் கிவ் ப்ரியாரிட்டி டு எக்ஸ்பெண்டிச்சர், கிவ் ப்ரியாரிட்டி டு சேவிங்ஸ் அப்படிங்கிறது.
இப்போ அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு, அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. அந்த அடுத்த கட்டம் என்ன? அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு அப்படிங்கிறது. சரி, நம்ம சேவிங்ஸ் பற்றி நிறைய பேசுகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு பக்கம் நிறைய பேசுகிறோம். ஆனால் இப்படி பேசிக்கிட்டே இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, காசு இல்லைங்க. வாங்குகிற சம்பளம் இஎம்ஐ கட்டுறதுக்கும் குடும்ப செலவுக்குமே சரியாக போயிடுது. இதை தாண்டி நான் எங்கே போயிட்டு சேவிங்ஸ் பண்ணுறது, எங்கே போயிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்கிட்டே இருக்குது. அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய தேவை என்ன, நம்மளுடைய ஆசை என்ன அப்படிங்கிறத முதல்ல பிரித்து பார்க்கணும். கஜினி படத்தில் சூர்யா சொல்கிற மாதிரி, தன்னம்பிக்கைக்கும் தலைக்கணத்துக்கும் ஒரு துளி அளவு தான் வித்தியாசம் சொல்வார். அந்த மாதிரி தான் நம்மளுடைய தேவைக்கும் ஆசைக்கும் ஒரு துளி அளவு தான் வித்தியாசம். அந்த துளி அளவு வித்தியாசத்தை அப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் வந்து இது ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். சாப்பாட்டில் உப்பு போடணும் அப்படிங்கிறது தேவை, ஓகேவா? சாப்பாட்டில் எக்ஸ்ட்ராவாக சில கலர்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே உங்களுடைய ஆசை, ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் கார்ல் மார்க்ஸை கூட துணைக்கி கூப்பிட்டுக்கலாம். அதாவது நம்மளுடைய தேவைக்கு மீறி என்ன இருக்கோ அது வந்து நம்மளுடைய ஆசை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு மூணு வேளை சாப்பிட்ணும், ஆஃபீஸ் போகணும், அதுக்கு பெட்ரோல் போடணும், இது எல்லாமே வந்து தேவை அப்படின்னு வரும். இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது எல்லாமே உங்களுடைய ஆசை. சே ஃபார் எக்ஸாம்பிள், வந்து நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறதா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு வெக்கேஷன் போகிறதா இருக்கலாம், இல்லைன்னா பார்ட்டி பண்ணுறதா இருக்கலாம், ஸ்மோக் பண்ணுறதா இருக்கலாம், இப்படி எதாவது நடத்தலாம். இது எல்லாமே உங்களுடைய ஆசை சம்மந்தப்பட்டதை தவிர இது வந்து உங்களுடைய தேவை கிடையாது. இப்படி தேவை என்ன, ஆசை என்ன, அதுவும் வந்து விடாப்பிடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்க்கும்பொழுது தான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு தோணுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம் அடிக்கிறது. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா, நாலு பேரில் ரெண்டு பேர் வந்து ஸ்மோக்கர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்குது. ஒரு ஆஃபீஸ் போகிறோம், ஒரு ஆஃபீஸில் நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னா, அந்த நூறு பேரில் அட்லீஸ்ட் ஒரு 75 பேர் வந்து ஸ்மோக்கர்ஸாக இருக்காங்க. அதில் வந்து சில பேர் செயின் ஸ்மோக்கர்ஸாக இருக்கிறாங்க, சில பேர் வந்து அக்கேஷனல் ஸ்மோக்கர்ஸாக இருக்கிறாங்க, சில பேர் வந்து ரெகுலராக ஒன்று ரெண்டு அடிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஸ்மோக்கர்ஸாக இருக்கிறாங்க. இது வந்து டிபெண்ட்ஸ். ஸோ ஸ்மோக்கிங் சிகரெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து தேவையில்லாத ஒன்று தான், ஆனால் அது நமக்கு அத்தியாவசிய தேவை மாதிரி ப்ரியாரிட்டி முதல்ல இது கொடுக்கணும். ஸோ இதை கட் பண்ணி எப்படி சேவிங் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸ்மோக் பண்ணுறவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பாக்கெட் அடிப்பாங்க, ஒரு பாக்கெட் அடிப்பாங்க, சில பேர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஆறு சிகரெட் அடிப்பாங்க, சில பேர் ஒன்று ரெண்டோடு நிறுத்திப்பாங்க. இது எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் ஆவரேஜாக என்ன பண்ணுறேன், ஒரு நாளைக்கு அஞ்சு சிகரெட் அடிக்கக்கூடிய ஒரு நபரை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். அந்த அஞ்சு சிகரெட்டும் அந்த நபர் எந்த சிகரெட் அடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் ஸ்மோக் பண்ணக்கூடிய அந்த 18 ரூபாயில் இருக்கிற பஞ்சு வச்ச சிகரெட் அடிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ அந்த 18 ரூபாயில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சு வச்ச சிகரெட்டை இந்த நபர் வந்து அடிக்கிறாரு. ஒரு நாளைக்கு அஞ்சு சிகரெட் அடிக்கிறார். ஒரு நாளைக்கு அஞ்சு சிகரெட்டு, ஒரு சிகரெட்டு 18 ரூபா. ஸோ டோட்டலாக ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட்டுக்காக செய்கிற செலவு வந்து 90 ரூபா. ஒரு நாளைக்கு வந்து 90 ரூபா அவர் தண்டமாக செலவு பண்ணுறாரு, ஓகேவா? ஸோ 90 ரூபாயை 30 பெருக்கணும் அப்படின்னா 3×9=27, 2700 ரூபா வருது. ஸோ ஒரு மாதத்துக்கு அவர் ஸ்மோக்கிங்க்காக 2700 ரூபா செலவு பண்ணுறாரு. ஸோ மாதத்துக்கு ஆவரேஜாக 2700 ரூபா சிகரெட்டுக்காக செலவு பண்ணுற ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32400 ரூபா செலவு பண்ணிப்பார் ஒரு வருஷத்துக்கு. இது வந்து தேவையில்லாத முக்கியமான ஒரு செலவு, ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது வந்து அஞ்சு சிகரெட் அடிக்கிற ஒரு நபர் தான் எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கேன். இது வந்து வேரி ஆகலாம். 10 சிகரெட் அப்படின்னா எப்படி கால்குலேட் ஆகுன்னு பாருங்கள். அதே வந்து 20 எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். தேவையில்லாத செலவு அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இருந்தாலும் பர்டிகுலராக இந்த சிகரெட்டை மட்டும் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகங்கிறதுனால சிகரெட் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு வருஷத்துக்கு 32400 ரூபாயை புகையாக புகைச்சி தள்ளுற ஒரு மனுஷன் வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சிங்களேன், எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா பெரிய லெவலில் எதிர்பார்க்க வேண்டாம். அதாவது 20%, 25% ரிட்டர்ன்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. ஆவரேஜாக வருஷத்துக்கு 12% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறார் அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா 10%-12% அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஈக்விட்டியில் 10%-12% ஆவரேஜாக வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய அசட் கிளாஸஸ் இருக்குது, ஓகேவா? அது என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை. மாதம் மாதம் எவ்வளோ பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, முதல் மாதம் ஒரு 2700 ரூபா பண்ணுறாரு. அடுத்த மாதம் என்ன பண்ணுறாருனா, 2700 ரூபா பண்ணலை, ஆவரேஜாக ஒரு 2500 ரூபா பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் 2500 ரூபாயிலேருந்து 2700 ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ ஓவராலாக வந்து ஒரு வருஷத்துக்கு 32000 ரூபா ரஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கங்களேன். ஒவ்வொரு வருஷமும் 32000 ரூபாயை கன்சிக்யூட்டிவாக 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, 10×3 10×32 டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 320000 ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ஆனால் எஸ்டிமேட்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 12% போட்டு ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% நம்ம வச்சுக்கிட்டாலும், ஓவராலாக இந்த 10 வருஷம் கழித்து இவர் ஏர்ன் பண்ண தொகை எவ்வளோ தெரியுமா இருக்கும்? கிட்டத்தட்ட 590000 ரூபா இருக்கும். 590000 ரூபாய்க்கு குறையாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம். இந்த நான் சொல்கிறேன் நீங்கள் ரஃபாக எடுத்துக்க வேண்டியல. நீங்கள் கூகுளில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் அப்படின்னு போடுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டரில் நான் சொன்ன கணக்கை நீங்கள் போட்டு பாருங்கள். அதில் வந்து இது கரெக்டாக வரும். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும்.
ஸோ பொதுவாக வந்து ஒருத்தர்கிட்ட காசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் டென்ஷன் ஆகுது, அவர் தம் அடிக்கிறாரு. தம் அடிக்கிற காசை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துக்கொண்டு வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு 10-12% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு அசட் கிளாஸை சூஸ் பண்ணி அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்படி அவர் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால 10 வருஷத்தில் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 590,000 ரூபா சேவ் ஆகுது. 590,000 ரூபா வந்து ரிட்டனாக கிடைக்குது. ஸோ இந்த 590,000 மட்டும்தான் அவர் ரிட்டனாக கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த 590,000 அப்படிங்கிறது அவர் கட்டின பணம் ப்ளஸ் வந்து அதுக்கான காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டும் சேர்ந்து தான் 590,000 வருது. ஆனால் இதை தாண்டி என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் வந்து இப்படி தொடர்ச்சியாக இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கும் பொழுது, அதாவது ஸ்மோக் பண்ணுற காசில் தானே இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஸோ ஸ்மோக்கிங் வந்து குவிட் பண்ணிடுவார் அப்படின்னு வச்சிங்களேன், அப்படி குவிட் பண்ணிட்டார் அப்படின்னா அது சம்மந்தப்பட்டு வரக்கூடிய நோய்கள், அதுக்கு அதுக்கான மெடிக்கல் செலவு, இது எல்லாமே வந்து இல்லாமல் போகுது. ஸோ அதுக்கு அவர் சம்பாதிக்க தேவையில்லை. ஓகேவா, இப்படி டபுள் பெனிஃபிட் வந்து இதில் கிடைக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அதெல்லாம் கரெக்டு, தம் அடிக்கிறது உடம்பு இல்லையே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்கிறேன், அதாவது இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க, ஸ்மோக்கிங்கை வந்து குவிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இதை சொல்கிறேன். என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு நாள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய காலை பொழுது தான் டிசைட் பண்ணுது. ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிக்கும் போது இன்றைக்கி நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சத்தியம் பண்ணிட்டு நீங்கள் எழுந்திரிக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சத்தியத்தை அன்றைக்கி நாள் ஃபுல்லாக கடைபிடிக்கணும். ஏன்னா காலையில் எழுந்திரிக்கும் பொழுது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்பொழுது அந்த நிக்கோட்டின் வாசனையை, அந்த நிக்கோட்டின் டச்சை வந்து நீங்கள் மூளைக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு சீரான இடைவெளியில் அதை கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் ஃபஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணிடணும். காலையில் நான் இப்போ உட்காந்தா அது போனால் தான் இப்போ பாத்ரூமே வருது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க, இல்லை இன்றைக்கி நான் தம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிக்கிட்டு முதல்ல, அதாவது இயர்லி மார்னிங் காலையில் தம் அடிக்க நிறுத்திடணும். அப்படி நிறுத்திட்டாலே 90% வந்து அன்னைக்கு நீங்கள் தம் அடிக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது நிறைய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஓகேவா, அதை ஃபஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது, அதை நீங்கள் வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம், ரன்னிங் போகலாம், ரன்னிங் பெஸ்ட்டு. இந்த மாதிரிலாம் போகும்பொழுது உங்களுக்கு நல்லா மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், எனர்ஜி நிறைய தேவைப்படும், அப்போது தம் அடிக்கணும் அப்படின்னு தோணாது. இதையெல்லாம் தாண்டி மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச திராட்சையை எடுத்து பத்திரமாக பாக்கெட்டில் வச்சுங்க. எப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அந்த டைமில் ஒரே ஒரு திராட்சையை எடுத்து வாயில் மென்னுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து அந்த ஃபீலிங் வராமல் தம் அடிக்கணும்னு தோன்ற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தை தோன்றாமல் கொஞ்சம் தள்ளி வைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எதையாவது வந்து நறுக்குன்னு கடிச்சு சாப்பிடணும். அதாவது அந்த கடிக்கிற சவுண்டு வந்து நம்ம வாய்க்குள்ளே போட்டு முறுமுறுன்னு சாப்பிட்டோம்னா அந்த சவுண்டு வந்து நம்ம காதில் கேட்கும்ல, அந்த மாதிரி கேட்குற மாதிரி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்றது வந்து முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிளாகவோ ஃப்ரூட்டாகவோ இருக்கணும். வெஜிடபிள்ஸ் அப்படின்னா கேரட், இல்லைனா வந்து நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். ஏன்னா வெள்ளரிக்காயை நீங்கள் நறுக்கு நறுக்குன்னு சாப்பிடும்பொழுது அது உடனே வந்து உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணும். அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுறதுனால இந்த ஸ்மோக் பண்ணணுங்கிற எண்ணத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, அந்த மாதிரியும் நீங்கள் தம் அடிக்கிறதை குவிட் பண்ண முடியும். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இனிமேல் ஸ்மோக் பண்ண மாட்டேன், ஏய் நான்லாம் தம் அடிக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரௌடு ஃபேஸோடு நீங்கள் இருந்துகிட்டு இருக்கணும். அதாவது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்பொழுது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்களோ, நான் இதெல்லாம் செஞ்சுருவேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை விட்றீங்களோ, அப்போ வந்து அந்த விஷயத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. எது பண்ணாலும் சரி, தம் அடிக்கும்போது அப்படி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஒரே சிகரெட் ஒரே இப்போ ஃபுல்லாக எடுத்துட்றோம் பார்த்தியா அப்படின்னு கூட நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களே, அந்த மாதிரி இப்போ ஆப்போசிட்டாக ஃபீல் பண்ணிப்பாங்க. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த ஸ்மோக்கிங்லேருந்து வெளில வரதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது, கண்டிப்பாக வந்துடலாம். ஓகேவா, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுற காசை எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும், அண்ட் உங்களுடைய ஹெல்த்துக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். சரி, இப்போ வந்து திண்டமாக சிகரெட்டுக்காக செலவு பண்ணுற காசை எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ முன்னாடி நான் சொன்ன விஷயம் இருக்குல்ல, அதாவது வேலைக்கு போகாமல் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனால் உருப்பட முடியும், முன்னேற முடியும்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் சொன்னார்னே, அதை இந்த இடத்துல நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா, நீங்கள் தேவையில்லாமல் பண்ணக்கூடிய செலவை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களால் மாற்ற முடியுது, கன்வெர்ட் பண்ண முடியுது அப்படின்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுடைய அளவை வந்து குறைச்சிக்கிட்டு அதுலேருந்து வெளில வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, வேறு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். அந்த அண்ணன் சொன்ன மாதிரி எப்போ நம்ம வேலை ஒன்று தெரியுமா, நம்ம எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், வித்தியாசமான கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், வேறு வேறு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் காரணம் நமக்கு வர இன்கம். ஸோ இன்கம் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி அந்த இன்கம்காக தான் நம்ம வேலை போயிட்டுருக்கோம், வேலைக்கு போயிட்டுருக்கோம். அந்த இன்கம்மை சுற்றி தான் நம்மளுடைய கமிட்மெண்ட் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்மளுடைய இன்கம் அப்படிங்கிறது 20 மடங்கு இருக்கணும். அதாவது நீங்கள் இன்றைக்கி வேலையை விட போகிறீங்க, எனக்கு இந்த வேலை தேவையில்ல மேம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் பாஸ்கிட்ட சொல்லிவிட்டு திரும்பி வரப்போகிறீங்க அப்படின்னா, உங்கள் கையில் நீங்கள் வாங்குகிற சம்பளம் 20 போட்டு பெருக்கி பாருங்கள். அந்த தொகையை வந்து உங்களுடைய சேவிங்ஸில் இருக்குது, உங்கள் பாக்கெட்டில் இருக்குது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக வேலையை விட்டுட்டு அடுத்த கட்ட பிளானை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
ஏன்னா எந்த சோர்ஸுமே இல்லாமல் வேலையை விட்டிங்கன்னா இந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம். ஓகேவா? அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது சொன்ன விஷயம், அதாவது நம்மளுடைய தேவையில்லாத செலவுகளை எப்படி கம்மி பண்ணி அதன் மூலமாக ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு வேலைக்கான ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி ஒரு சூப்பரான லைஃப்பை எப்படி வாழலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள். பசங்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரிலாம் டிப்ஸாக, பொண்ணுங்களாம் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லைன்னு தோணுது. ஏன்னா பொண்ணுங்களுக்கு அவங்கள நல்லா பார்த்துக்கவும் தெரியும், அவங்கள சுற்றி இருக்கவங்களை நல்லா பார்த்துக்கவும் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நாம் பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து விட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபரும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கூடக்கூடிய நன்றிகள். அண்ட் காவேரி நியூஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.